நாளே இந்த கார்னர்ஸ்டோன் பாடத்தை படிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த வார பாடத்தை நம்ம கூட படிக்க நாச்சிப்பாளையத்துல நம்மளோட நண்பர்கள் வந்திருக்காங்க. ஹாய், என் பேர் ஜெஸ்லின். ஹாய், என் பேர் ஜோசினா. ஹாய், என் பேர் ஆஸ்லின். ஹாய், என் பேர் யூடியூப் சார். இந்த வாரம் நம்ம 10வது பாடத்தை படிக்க போறோம். இந்த பாடத்தோட தலைப்பு நீங்கள் வரங்கள் பெற்றவர்கள். இந்த பாடத்துக்கான வசனம் 1 கொரிந்தியர் 12:4-6. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. இன்னைக்கு காலகட்டத்தில் வாலிபர்கள் அவங்களோட திறமைகளை ஏன் சமுதாயத்திலையும் சபையிலையும் பயன்படுத்துறதில்லை? அவங்க சோம்பேறிகளாக இருக்கிறாங்களா? அவங்கள யார் ஊக்கப்படுத்துறது இல்லையா? எந்த வேலையை அவங்க சுலபமாக முடிக்க முடியுதோ அதை மட்டும் செய்யணும் முடிவாக்குறாங்களா? உண்மை என்னன்னா, அவங்களோட வரம் என்னங்கிறத அவங்களால இன்னும் தெரிஞ்சுக்க முடியலை. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வரங்களையும் தாளந்தங்களையும் அவங்க வழியை கொண்டு வர்றதுக்கு தெரியாத ஒரு மேடை கிடைக்கலாம். ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ இருக்க வாலிபர்கள் ஆண்டவர்கிட்ட இருந்தே பெற்றிருக்கிற வரங்களை அவங்க புரிஞ்சுக்கிறதில்ல. இது ஒரு வாய்ப்பு கிடையாது, இது ஒரு பொறுப்பு. இந்த உலகத்தில் இருக்க நிறையா பேர் அவங்களுக்கு எந்த விதமான வரங்களும் கொடுக்கப்படலன்னு நினச்சாலும், நம்மளுடைய வேதம் ஆண்டவர் எல்லாருக்குமே ஆவிக்குரிய வரங்கள் கொடுத்துருக்காருன்னு சொல்லுது. இந்த வரங்களை நாம் நல்ல விதமாக பயன்படுத்தி ஆண்டவரோட ஊழியத்தை இன்னும் வல்லமையாக செய்ய முடியும். ஆவிக்குரிய வரங்களை பரிசுத்த ஆவியானவர் எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. இது மூலமாக நம்மளோட சபைகள் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடைந்து. ஆவிக்குரிய வரங்கள் நல்ல விதமாக ஒருத்தருக்குள்ள என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி அதை நல்ல விதமாக பயன்படுத்தும். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய வரங்களை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம சரியானபடி பயன்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கை இன்னும் அதிகமாக கனி தருகிற இருக்கும். தேவன் சபையில் இருக்க ஒவ்வொருவருக்கும் அவங்க வயசுக்கு தேவையான ஆவிக்குரிய வரங்களை கொடுக்குறாரு. இப்படிப்பட்ட ஆவிக்குரிய வரத்தை ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய சபையில் பயன்படுத்தும்போது அது அவங்களுடைய சபையோட வளர்ச்சிக்கும் மனிதர்களோட நன்மைக்கும் பயன் தரக்கூடியதாக இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் இப்படிப்பட்ட பரிசை கொடுக்கும்போது நாம் அதை நல்லபடியாக ஏற்றுக்கணும். அதை ஏற்றுக்கிட்டு ஊழியத்தில் அதை நல்லபடியாக பயன்படுத்தணும். நம்மளுடைய வேதாகமம் இப்படிப்பட்ட வரங்களை குறித்து வசனத்தில் நிறையா சொல்லியிருக்கு. விசுவாசம், குணப்படுத்துதல், தீர்க்க தரிசனம், இன்னும் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறன்னு நிறைய வரங்கள் இருக்கு. ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஒரு சிலருக்கு விசேஷமான வரங்களும் தரப்படுது. இப்படிப்பட்ட வரங்களை பெற்றவங்க போதகத்துக்காகவும் ஊழியத்துக்காகவும் மற்றவங்கள ஊழியத்துக்கு ஆயத்தப்படுத்துறதுக்கும் விசேஷமா கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட வரங்களை நம்ம உண்மையுமா உத்தமமாக பயன்படுத்தும் போது ஆண்டவர் நம்மளையும் நம்ம சபையையும் அழிக்கக்கூடிய பொய்யான போதகத்திலிருந்து பாதுகாக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தரையும் விசுவாசத்தையும் அன்பையும் வளர செய்யாது. நமக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த வரங்களை நம்ம பயன்படுத்தி அதில் நம்ம வளரணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறாரு. இப்படிப்பட்ட வரங்களை அல்லது தாழ்ந்து பயன்படுத்தாமல் அதை அப்படியே வச்சுருந்தோம்னா அது நம்ம விட்டு எடுக்கப்பட்டு போகும். பவுல் வேதத்தில் இந்த வரங்களை குறித்து சொல்லியிருக்காரு. பவுல் இந்த வரங்களை குறித்து 1 கொரிந்தியர் 12:8 சொல்லியிருக்காரு. எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும்,
வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவருக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. சொரிந்து சபையிலே இருக்கிற மாதிரியே தான் இப்போ உள்ள வாலிபர்களும் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் இன்னும் மெச்சூர் ஆகிறதுக்கு இன்னொரு காலம் தேவைப்படுது. அவங்களுடைய வரங்களை அவங்க இன்னும் வளர்த்துக்கிறதுக்கும் அதை இன்னும் பயன்படுத்துறதுக்கும் சரியான கால நேரம் தேவைப்படுது. ஆவிக்கு வரமும் தாளந்தும் எதுவுமே நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்கு. தாளந்துங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்ச ஏதோ ஒரு காரியம். திறமைங்கிறது நம்ம வளர்த்துக்கிற ஒண்ணு. குணம் அப்படிங்கிறது அவங்களோட மரபு சார்ந்த ஒன்னா இருக்குது. இப்ப இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் ஆவிக்குரிய வரம் கிடையாது. கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருத்தருடைய பகுதிக்கு ஏத்த மாதிரி தேவன் அவங்களுக்கு வரங்கள் தரார். 1 கொரிந்தியர் 12:7 சொல்லுது, ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆவியின் வரங்கள் இல்லாமல் எந்த விசுவாசியும் கிடையாது. ஆவியின் வரங்களோட எந்த ஒரு அவிசுவாசியும் கிடையாது. 1 பேதுரு 4:11 சொல்லுது, ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன், ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன், எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக, அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த வசனத்தின்படி ஆவிக்குரிய வரம் என்பது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை, தேவனால் கொடுக்கப்பட்டது. என்னன்னா நம்ம ஆண்டவருடைய வேலையை செய்யணும், நம்ம ஊழியம் நடக்கிறதுக்காக ஒரு பாதி உண்டாக்கப்படணும், அந்த ஊழியம் நடக்கிறதுக்காக ஒரு பலனை தேவன் தருவது. எபேசியர் 4:12 சொல்லுது, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். இந்த வசனத்தின்படி ஆவிக்குரிய வரம் என்னோட சுய மேன்மைக்காக கிடையாது, கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபை வளர்றதுக்கு அதை நம்ம பயன்படுத்தணும். ரோமர் 12:4-6, ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயவங்களிலிருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருப்போம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு கேற்றதாக சொல்லப்படவன். இந்த வசனம் சொல்லுது நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரி வரம் கொடுக்கப்படல. நம்ம நிறைய பேர் நினச்சிக்கிறோம் நமக்கு தாளந்து இல்லை. நம்ம ஊழியம் செய்யணும்னா தாளந்து இருந்தாதான் செய்ய முடியும்னு நினச்சிக்கிறோம். ஆனால் நம்ம தேவனுடைய ஊழியத்தை செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு இறங்கணும்னா அந்த தாளந்துகள் தானாக வளரும். கலாத்தியர் 6:4 சொல்லுது, அவனவன் தன் தன் சுயக்கிரியையை சோதித்து பார்த்த கடவன், அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல தன்னையே பார்க்கும் போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். ஒரு வரம் கொடுக்கப்பட்டிருந்தா இந்த வரம் மற்றவங்களோட மேலானதா மற்றவங்களோட கம்மியானதாக கம்பல்படுத்தப்படுகிறது. அப்படி ஒருவேளை கம்பேர் பண்ணி பார்த்தோன்னு சொன்னால் அதுக்கான பலனை ஆண்டவர் தருவார். 1 கொரிந்தியர் 12:11 பவுல் இந்த வரங்களை குறித்து சொல்கிறார். இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற வரங்கள் எல்லாமே சுய மேன்மைக்காக கிடையாது, இது எல்லாமே ஆண்டவருடைய ஊழியத்தை வளர்க்கறதுக்காக. இப்போ இந்த ஆவியின் வரங்களை பார்ப்போம். நீதிமொழிகள் 1:2 சொல்லுது, இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம் நீதி நியாயம் நிதானம் என்பவைகளை பற்றி உபதேசத்தை அடையலாம். முதல்ல ஞானம் அப்படிங்கிற வார்த்தை பற்றி பார்ப்போம். இந்த வரத்தை பெற்றிருக்கிற ஒரு மனுஷன் அவனுடைய ஞானத்தை மற்றவங்களுக்கு விளக்கி கூற முடியும்.
ரெண்டாவதா அறிவு, அதாவது வேதத்துல உள்ள சத்தியத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டு அதை சரியானபடி மற்றவங்களுக்கு விளக்கி சொல்றது. அடுத்ததான் விசுவாசம். விசுவாசங்கிறது எல்லா கிறிஸ்தவர்களும் கொண்டிருக்கிற ஒரு நம்பிக்கை கிடையாது. இந்த நம்பிக்கை ஒரு விசேஷமான அளவில் ஆண்டவருக்கு ஒரு மகிமையை கொண்டு வரும். அற்புதம் செய்தல், இது ஒரு விசேஷமான காரியம். தேவனுடைய பரிபூர்ண வழிநடத்துனால அற்புதங்களை நம்மளால செய்ய முடியும். தீர்க்க தரிசனம், தேவனுடைய வார்த்தைகளை வல்லமையுடன் தேவனுக்காக நின்று பேசுறது, அதாவது நிகழ்காலத்துக்கோ வருங்காலத்துக்கோ தேவனுடைய சித்தம் என்னன்னு எடுத்து சொல்றது. அடுத்தது சுகமளித்தல், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். தேவனுடைய பலத்தினால கிடைக்கிற ஒரு வரம் சுகமளித்தல். இப்படிப்பட்ட வரங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறாரு. சும்மா அது வீணா போவதாக கொடுக்கல. ஆண்டவருடைய வருகைக்கு முன்னாடி அவரோட ஊழியத்தை சரிவர முடிக்கிறதுக்காக நமக்கு இந்த வரங்களை கொடுத்துருக்காரு. தானந்தோட கதைகள் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். தானந்த பயன்படுத்தவனுக்கு இன்னும் அதிகமா தானந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பயன்படுத்தாதவன்கிட்ட இருந்து கொடுக்கப்பட்ட தாளந்து எடுக்கப்பட்டுச்சு. ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கிற நம்ம தேவன் நமக்கு தந்த வரங்களையும் தாளந்துகளையும் பயன்படுத்தி ஊழியத்தை செய்வோம். அவருடைய ஊழியத்தை நம்ம நிறைவேற்றும் போது அவருடைய வருகை சீக்கிரமா இருக்கும். ஆண்டவர் சீக்கிரமா வருதோ இல்ல லேட்டா வருதோ உங்களுக்கு எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வரத்தை இன்னைக்கு நாங்க பயன்படுத்தி இருக்கிறோம். நீங்க எல்லாரும் அவர் கொடுத்த வரத்தை நீங்க சரியா பயன்படுத்துவீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க, பயன்படுத்துங்க. தேவன் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த பாடத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறு ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் சுவாமி உங்களுடைய வார்த்தையை படிக்கிறதுக்கு எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக நன்றி. இந்த நேரத்திலும் நாங்கள் இந்த பாடத்தில் படித்த மாதிரி எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரங்களையும் தாளந்துகளையும் நாங்கள் வீணாக்காதபடி அதை நாங்கள் பயன்படுத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், உம்முடைய ஊழியத்தை செய்யவும், உம்முடைய இரண்டாம் வருகையை துரிதப்படுத்தவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த பாடத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரம்பிதாவே, ஆமென்.